ஒரு மணி நேரம் அவர் சாப்பிட்றாங்களா, அவர் சாப்பிட்டு சாப்பாடு பத்து நிமிஷத்துல வாயில போட்டுடுவாங்க, பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க, பல்ல தேய்க்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு போயிடுவாங்க. அவரு மித்தவங்க எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க கஷ்டம், அவர்னால உள்ள ஒரு அமைதி இல்லைன்னா மனிதன் அவனுடைய எரிச்சல் அவனுடைய கோபம் எல்லாருமேலும் போடுறான் தானே அவன் குப்பை டெய்லி. அந்த குப்பை இன்னொருத்தர் மேல போடுறது இந்த உலகத்துல நின்றுட்டாலே பெரிய மாற்றம் உலகத்துல. இந்த சராசரி மனிதர்கள் வந்து அடிப்படை வாழ்க்கைக்காகவே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சாலே அவங்களுக்கு நேரம் பத்தாத ஒரு நிலை உண்டு. நம்ம சொல்றது வந்து மிக சராசரியான வாழ்க்கையில இருக்கும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒதுக்கிட்டு தியானமோ இந்த மாதிரியான யோகாவோ இதை பண்றதுக்கான அடிப்படையில நேரமே அவங்களுக்கு இல்லாம இருக்கு. அவங்க எப்படி இதை அடையிறது? சராசரி வாழ்க்கைன்னு சொன்னா நீங்க என்ன லேபர் கிளாஸுக்கு சொல்றீங்களா? சரி, லேபர் கிளாஸே வச்சு. ஒரு லேபர் கிளாஸ் எவ்வளவு நேரம் வேலை பண்றாங்க ஒரு நாள்? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வேலை தோராயமா 18-20 மணி நேரம் நடக்குது. எனக்கே டைம் இருக்குது, அவருக்கு என்ன டைம் இல்லை, நோக்கம் இல்லை, அவ்வளோதான். இன்னும் நோக்கம் வரல, இது முக்கியமானது நம்ம வாழ்க்கையில நமக்கு புரியல, அவ்வளோதான். லேபர் இருந்தாலும் சினிமாவில் போய் உட்காராங்களா இல்லையா? சினிமாவில் போய் உட்காராங்க இல்லையா? மூணு மணி நேரமே நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு. இன்டர்வெல்ல ஏனாலும் தியானம் பண்ணிக்கலாமே. கடலைக்காய் சாப்பிட்ற பதிலாக அந்த 15 நிமிஷம் நான் தியானம் பண்ணிக்கலாமே, முடியாதா? எந்த லேபரா இருந்தாலும் மத்தியானம் ஒரு மணி நேரம் இடைவெளி கொடுக்குறாங்க. நமக்கு எல்லாம் சாப்பாடு நேரத்தில் நமக்கு இடைவெளி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடே இல்லாமல் போகுது எவ்வளவோ நாள் நமக்கு. அவருக்கு அப்படி இல்லையே, என்ன இருந்தாலும் சாப்பாடுக்கு ஒரு மணி நேரம் இடைவெளி கொடுக்குறாங்க. ஒரு மணி நேரம் அவர் சாப்பிட்றாங்களா, அவர் சாப்பிட்டு சாப்பாடு பத்து நிமிஷத்துல வாயில போட்டுடுவாங்க, பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. இல்லை, அவருக்கு பசியா இருக்குது, அவருக்கு கஷ்டப்பட்டு வேலை பண்ணிருக்காங்க, அதுக்கு எல்லாம் அவருக்கு டைம் இல்லை, சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 45 நிமிஷம் இருக்குதே, நான் இதை அவருக்கு டைம் தேடி தேடி கொடுக்க தேவையில்லை. பிரத்தியொரு மனிதனுக்கு தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா எப்படி அர்த்தம்னா, யாரோ ஒருத்தர் காட்டில் போயிட்டாங்க, கண்ணுக்கு பட்டி கட்டி போயிட்டாங்க, காட்டில் போயிட்டாங்க, எல்லாம் முழுகில் எல்லாம் குத்துது அவருக்கு. ஐயோ அந்த கண்ணை பட்டி கழட்டியானா, ஐயோ எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு அப்படியே போகிறான். கண்ணு பட்டி கட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்ன முள்ளெல்லாம் குத்துது எனக்கு. நீ இப்போ இது இப்படி தான் இது செயல். வாழ்க்கையில் பல விதமான சூழ்நிலை இருக்குது, அதுக்கு நமக்கு தீர்வு வேணும்னா நம்ம திறமை ஒரு கூர்மையான நிலையில் இருந்தால் தானே அதுக்கு தீர்வு. இப்போ இந்த தீர்வு வளர்த்தாததுனால எல்லாம் மேலே பார்க்குறாங்க, அங்கேருந்து எங்கேயோ ஆகாயத்துலேருந்து தீர்வு வரப்போகுதுன்னு பார்த்தே இருக்கிறாங்க, வரலையே, அது வராது. அப்படி உங்கள் பொருள் நிலையில் நீங்கள் செய்கிற செயலுக்கு, சமூக நிலையில் வாழ்கிறதுக்கு, உங்கள் பிழைப்புக்கு, கடவுளுக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. நம்ம இந்தியா தேசமே ஒரு ப்ரூஃப் தானே இதுக்கு. இவ்வளோ பேர் கடவுள் வச்சு இன்னும் பாதி பேர் சாப்பிட்லன்னு என்ன அர்த்தம்? வேலை பண்ணலேன்னு தானே. என்னது கடவுள் தன்மைன்றது பிழைப்பு முடித்து நாம் நல்லபடியாக வாழ இருக்கிறோம். இப்போ வாழ்க்கை மட்டும் நமக்கு பத்தலை, உயிர் மூலமே புரிஞ்சுக்கணும் நமக்கு ஆர்வம் வந்தால் மட்டும்தான் கடவுள் நம்ம வாழ்க்கையில், இல்லைன்னா நமக்கு கடவுள் தேவையே. இதே மாதிரியான கருத்துல தான் நானும் இருந்தேன், அதாவது நேரம் இல்லை நேரம் இல்லை. இப்போ எல்லாம் நிச்சயமாக நேரம் ஒதுக்க முடியுது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தியானத்துக்கோ யோகாவுக்கோ என்னால் வந்து இப்போ நேரம் ஒதுக்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி நோக்கம் இருந்தால் நிச்சயமாக இல்லை, அது எவ்வளோ முக்கியமானதுன்னு புரியல நமக்கு. சில பேர் நினைக்கிறாங்க காலையில் பல்ல தேய்க்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு போயிடுவாங்க, அவர் மித்தவங்க எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க கஷ்டம், அவர்னால தியானம் பண்ணாமல் வெளியே போனவங்க கூட மித்தவங்க கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க, அவருடைய கோபம் அவருடைய எரிச்சல். இப்போ உங்களுக்கு நீங்கள் எரிச்சல் எரிச்சலாக கோபமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட 100 பேர் இருக்கிறாங்க, ஏதோ விளக்காக வர்றாங்க, அவர் மேலே திட்டுறது கத்துறது அடிக்கிறது எல்லா இடத்துல நடக்குதா இல்லையா? எதுக்கு தியானம்ன்றது இல்லாததுனால, முதலாளிக்கு தியானம்ன்றது இல்லாததுனால தொழில் பண்ணுறாங்க, அவர் கூட வந்து வேலை பண்ணுறவங்க எல்லாமே பலவிதமான டெய்லி கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நீங்கள் பல்ல தேய்க்காமல் போனாலும் மூக்கு பிடிச்சி போய்க்குவாங்க அவர் பாட்டு. அவர் இது அப்படி இல்லையே, தியானம் பண்ணல உள்ள ஒரு அமைதி இல்லைன்னா
மனிதன் அவனுடைய எரிச்சல் அவனுடைய கோபம் எல்லார் மேலும் போடுறான் தானே அவன் குப்பை டெய்லி. அந்த குப்பை இன்னொருத்தர் மேலே போடுறது இந்த உலகத்தில் நின்றுட்டாலே பெரிய மாற்றம் உலகத்தில்.